நாங்குநேரி நாங்குநேரி சம்பவத்திற்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாங்குநேரியில் மாணவர் சின்னதுரை சக மாணவர்களால் அறிவாளால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது இந்த சம்பவத்திற்கு மாணவ சமுதாயத்தினரிடையே சாதிய சிந்தனையை தூண்டி இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தோடு திமுக விளையாடிக் கொண்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மாணவ சமுதாயத்தினரிடையே ஜாதிய சிந்தனையை தூண்டி இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தோடு விளையாடக்கூடிய திமுக அரசுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பதிவில், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் 12 வகுப்பு படித்தரக்கூடிய மாணவர் சின்னத்துறையை அதே ஊரைச் சேர்ந்த சக மாணவர்கள் கேலி கிண்டல் செய்து வந்ததாகவும் அது குறித்து அந்த மாணவன் பள்ளி தலைமை ஆசிரியரும் புகார் தெரிவித்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் அந்த மாணவனை சக மாணவர்கள் கடுமையான ஆயுதங்கள் கொண்டு தாக்கியிருப்பதாகவும் அந்த காரணத்தினால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது என்றும், இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் சட்டப்படி கடுமையாக தண்டனையை பெற்றுத்தர வேண்டிய திமுக அரசு இதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 27 மாதங்களாகவே தினசரி பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறி வருகிறது என்றும், சம்பவம் நடைபெற்ற பிறகு அதற்கான நடவடிக்கையை திமுக அரசு எடுப்பது வாடிக்கையாகி இருக்கிறது என்றும், மாணவர்கள் மத்தியில் இதுபோன்ற சாதிரியிலான கொடுமைகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவர்கள் மத்தியில் நன்னெறி நீதி போதனை வகுப்புகளை நடத்தி மாணவ சமுதாயத்தினரையே சகோதரத்துவத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் இனி நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி சிவா.